Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wa sayyidil mursaleen. Nabina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Anbin Prai TV nergale. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Prai TV valangum Noorul Hilal nigarchiyin oodaga meendum nergalodu naangal inaindirukkindrom. Adhaavadhu ulamaakkalai புத்திஜீவிகளை அழைத்து கொண்டு வந்து வார வாரம் பிரை டிவி சமூகத்துக்கு தேவையான, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு தேவையான, அதே போன்று மாணவர்களுக்கு தேவையான, பெண்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் கலந்துரையாடி வருகிறது. அந்த அடிப்படையிலே இந்த வாரமும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாட இருக்கின்றோம். அதாவது மாணவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும், பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் சகல தரப்பினர்களோடும் சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயம்தான். அதாவது நாங்கள் உலகத்தில் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டிருப்பதை போன்றோ, உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது. உலகத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் சாதிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு நோக்கை, ஒரு இலக்கை நாங்கள் அடிப்படையாக வைத்து பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அது சிறுவர்களாக இருந்தால் என்ன, அல்லது மாணவர்களாக இருந்தால் என்ன, முதியவர்களாக இருந்தால் என்ன, ஒரு விடயத்தை சாதிப்பதற்கு இலக்கென்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்தில் இந்த தலைப்பிலே என்னோடு சேர்ந்து கலந்துரையாடுவதற்கு மிக பொருத்தமான ஒரு ஆலிம், அதே போன்று ஒரு முஃப்தி, அதே போன்று சமூக மேம்பாட்டு பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய ஷேக் சௌமி கரீம் ரஷாதி ஹதரத் அவர்கள் என்னுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஷேக் அவர்களை பொறுத்த மட்டிலே நீண்ட காலங்களாக அரபு நாடுகளில் அவர்களுடைய கல்வி பயணத்தை தொடர்ந்தவர்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்ட வேண்டும். அதாவது எகிப்தில் அமைந்திருக்கக்கூடிய அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய சட்டத்துறையில் தன்னுடைய மேற்படிப்பை முடித்துவிட்டு, அதற்கு பின்னால் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற மன்னர் சவுத் பல்கலைக்கழகத்திலும் தன்னுடைய கற்கை நெறி அவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். தற்போது கொழும்பு தெஹிவலையில் அமைந்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுடைய ஹை அத்துல் குர்ஆனில் கரீம் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆன் சார்ந்த உயர்கல்வி ஒரு நிறுவனம், உயர்கல்வி நிறுவனத்துடைய அதிபராகவும் விரிவுரையாளராகவும், அதே போன்று கொழும்பில் அமைந்திருக்கக்கூடிய அல் ஐன் மகளிர் கல்வி நிலையத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும், இன்னும் பல இடங்களிலே மார்க்க பணியிலும் அதே போன்று சமூக சமய பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்ற ஷேக் முஹம்மத் சௌமி கரீம் அல் ரஷாதி அல் அஸ்ஹரி அவர்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அதே போன்று மிக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், அவர்கள் எகிப்தில் இருக்கின்ற அந்த சட்ட நிறுவனத்திலே தாருல் இஃப்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்தின் ஊடாக அவர்கள் அந்த இஃப்தாவுடைய அந்த பயிற்சியை, அதாவது மார்க்க தீர்ப்பு எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், ஒரு சட்ட பிரச்சனை வருகிற போது அவைகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்ற மேலதிகமான விடயங்களை அவர்கள் கற்று தேர்ந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, அந்த அடிப்படையில் அவர்கள் அல் இஃப்தா என்ற அந்த கற்கை நெறியும் அவர்கள் எகிப்திலே பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆரம்பமாக ஷேக் அவர்களை நாங்கள் எங்களுடைய முதல் தடவையாக எங்களுடைய கலையகத்துக்கு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மிக சிரமத்துக்கு மத்தியில் அவர்களிடத்திலே நாங்கள் நேரத்தை எடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் நேர்கள் சார்பாகவும் எங்களுடைய பிரே டிவி சார்பாகவும் ஷேக் அவர்களை சலாம் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளால் வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஷேக் அவர்களை இன்றைய தினத்திலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே உரையாட இருக்கின்றோம். நீங்கள் பல இடங்களில் பல கருத்தரங்குகளை கூட இந்த தலைப்பிலே செய்திருக்கிறீர்கள். எங்களுடைய நேரமும் அதாவது குறிப்பிட்ட ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்துக்குள்ளால் முழுமையாக எல்லா விடயங்களையும் கதைக்க முடியாது, சில முக்கிய விடயங்களை தான் கதைக்கலாம். அந்த அடிப்படையில் அதாவது இலக்கு என்றால் என்ன, நாங்கள் அதை பற்றி தான் பேச இருக்கிறோம். ஆரம்பமாக இலக்கு என்றால் என்ன என்பதையும் அதை எவ்வாறு அடையலாம் என்ற விடயங்களை மேர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். இலக்கை பொறுத்தவரையில் பலவிதமான அதற்கான வரைவிடக்கணங்கள் இருந்த போதிலும், இலக்கென்றால் ஒரு மனிதன் தான் அடைய வேண்டும் என தனக்குத்தானே வகுத்து கொள்கின்ற அது இடமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு காலமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெறுபவராக இருக்கலாம். உண்மையிலே இலக்கு என்பது ஒரு காலம், ஒரு நேரம், அல்லது வந்து தான் அடைய வேண்டிய இடமாக இருக்கலாம். நான் எந்த இடத்தை போய் செல்ல போகிறேன், அல்லது வந்து நான் எந்த பெறுபவரை அடையப் போகிறேன், இவை அனைத்திற்கும் இலக்கு என்றுதான் சுருக்கமாக நாம் கூற முடியும். பல வரைபடங்கள் இருந்த போதிலும் இலக்கு என்றால் தான் அடைய வேண்டும் என தனக்குத்தானே வகுத்து கொள்கின்ற இடமாகும், நிலையாகும், பெறுபவராகும், இந்த மூன்றையும் நாம் இலக்கு என்று சொல்ல முடிகிறது. நிச்சயமா, அதே போன்று ஷேக் அவர்களே, இந்த இலக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான் நீங்கள் சொன்னீர்கள். இலக்கு என்றால் ஒரு மனிதன் தான் அடைய வேண்டிய ஒரு எல்லை என்று சொல்லலாம், அல்லது ஒரு குறிக்கோள் என்று சொல்லலாம்.
அதடிப்படையில் மிக முக்கியமான ஒன்றுதான். இந்த இலக்கோடு சம்பந்தப்படுகின்ற மிக முக்கியமான ஒன்றுதான். ஒரு மனிதன் இலக்கு அடைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவனிடத்திலே அவன் சில விடயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதாவது தன்னம்பிக்கை, இது போன்ற விடயங்களை அவர் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த தன்னம்பிக்கை ஒரு மனிதன், அதே போன்று குறிப்பாக மாணவர்கள், நாங்கள் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதாவது இந்த ஓலவருடைய எக்ஸாம் முடித்துவிட்டு பல மாணவர்கள் சில பேர்கள் நிராசை ஆகிவிட்டார்கள். இதற்கு பின்னால் எனக்கு முன்னேற முடியாது, நான் ஃபெயில் ஆகிவிட்டேன் என்று அந்த அவர்கள் இந்த ஃபெயிலாகி இருப்பதை வாழ்வின் ஒரு தடையாக அவர்கள் ஆக்கிக்கொள்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு பகுதி தான் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடியது. அது சம்பந்தமாகவும் நீங்கள் விளக்கலாம். உண்மையிலேயே இலக்கு பொதுவாக கூறினால், இலக்கு என்றால் அதிகமானவர்கள் இந்த உலகத்திலே வந்து அதிகமான பல புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன், உலகத்திற்கு வந்த அதிகமானவர்கள் 90% நான் யார், நான் எதற்கு வந்திருக்கிறேன் என்று தெரியாதவர்களாகத்தான் மரணித்திருக்கிறார். உலகத்துக்கு வந்த நோக்கம் தெரியாதவர்களா? தன்னுடைய தந்தை ஒரு தொழிலில் இருந்தால் மகன் அதே தொழில், அதற்கு பிறகு வரக்கூடிய மகன் அதே தொழில், அதற்கு பிறகு வரக்கூடிய மகன் அதே, அவ்வாறு தான் அவர்களுடைய காலங்கள் கடந்திருக்கு. பரம்பரை ரீதியாக நான் ஏன் வந்திருக்கிறேன், எதை செய்ய போகிறேன் என்ற இலக்கை தெரியாதவர்களா 90% மனிதர்கள் இவ்வாறு தான் உலகத்திலே வாழ்ந்திருக்கார். எனவே இலக்கை அடைவதென்றால் ஒரு மனிதனிடத்திலே உண்மையிலே இலக்கு இருக்க வேண்டும் என்றால், அதிகமான நாம் மாணவர்களை பார்க்கிறோம், தந்தை பாடசாலைக்கு அனுப்பியிருக்கிறார் அதனால் பாடசாலைக்கு வருகிறார், அல்லது மதரசாவுக்கு அனுப்பியிருக்கிறார் அதனால் வருகிறார். நான் ஏன் வந்திருக்கிறேன், எதற்காக வந்திருக்கிறேன் தெரியாத அதிகமான மாணவர்கள் இருக்கிறார். எனவே தன்னிடத்திலே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை வளர்க்காத பட்சத்தில்தான் நிறைய மாணவர்கள் அவர்கள் ஒரு தடவையுடன் அவர்களுக்கு தெரியும் தோல்வி என்பது அது வெற்றிக்கான முதல் படி என்று தெரிந்தும் கூட அதனுடன் அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார். எனவே மனிதன் முதலாவது தனக்கான தடைகளை உடைத்தறிய வேண்டும். சில உதாரணங்கள் நீங்களும் நேயர்களும் அதிகமாக படித்திருப்பீர்கள். ஒரு யானையை கொண்டு வருகிறார்கள். அந்த சிறிய குட்டி பருவத்தில் உள்ள அந்த யானையை கொண்டு வந்து அது ஒரு கயிற்றினால் கட்டி ஒரு கம்பத்திலே கட்டி விடுகிறார். சிறிய குழந்தை, அது ஒரு மாத குட்டி, அது இழுத்து பார்க்கிறது, அதால் இழுக்க முடியாது, கட்டப்பட்டிருக்கிறது, இழுத்து பார்க்கிறது, அதால் அந்த இடத்தை விட்டு தாண்ட முடியாது. பல முயற்சிக்கு பிறகு அது நினைக்கிறது தன்னுடைய உள்ளத்திலே, அவ்வாறு கயிறு கட்டப்பட்டிருக்கிறதா, கம்பத்திலே கட்டப்பட்டிருக்கிறதா, எனக்கு அந்த இடத்தை விட்டு தாண்ட முடியாது என்ற அந்த சிந்தனை உள்ளத்திலே ஆழமாக பதிகிறது. சிறு வயதிலே ஒரு வயது குட்டியிலே அது பெரிதாகி பெரிய யானையாகி விட்டது. ஆனால் பார்க்கிறது சிறிய கயிறு கம்பத்திலே கட்டப்பட்டிருக்கிறது, அது அதே இடத்தில் தான் நிற்குமே தவிர அது இழுக்க மாட்டாது. ஏனென்றால் அந்த உள்ளத்திலே அந்த பதிவு. இவ்வாறுதான் சில மாணவர்களுடைய உள்ளத்திலே என்னால் முடியாது. அதிகமாக உதாரணம் சொல்லும் பொழுது கணித பாடத்தை தான் அதிகமாக உதாரணம் சொல்லுவார். கணித பாடம் என்றால் கஷ்டம். இன்னும் ஒருவர் சொல்லியிருப்பார் அதே பதிவு இவருடைய உள்ளத்திலே, கணிதம் என்றால் உனக்கு சரி வர மாட்டாது, கணிதம் என்றால் நீ அதற்கு சரி வர மாட்டாய் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். அது அந்த பதிந்த பதிவு, அது ஆழமாக மனப்பதிவு ஆழமாக பதிந்ததனால் அதை விட்டு அவர்களை தாண்டி வர முடியாது. நான் 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அரபு மொழியிலே, ஷபக்கத்து சீலானிலே அது பரவலாக பகிரப்பட்ட போது, அதிலும் இதைத்தான் சொல்லியிருந்தேன், லா தக்தரி மினல் முஹ்பிதீன ஹவுலக், உன்னை சூழ உள்ளவர்கள் இவ்வாறான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள், பலகீனப்படுத்தக்கூடியவர்களா. அது மாத்திரமல்ல, அந்த எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களுடன் எப்பொழுதுமே நீ தூரமாக இரு என்ற அந்த தலைப்புலே நான் எழுதியிருந்தேன். எனவே எதிர்மறை சிந்தனையும் ஒரு மனிதனை முன்னால் என்னால் முடியாது என்ற சிந்தனை, முடியும் என்ற சிந்தனை பாரமா, என்னால் முடியாது என்ற சிந்தனை வரும் பொழுது அந்த மாணவன் முன்னேறாத ஒரு நிலை வருகிறது. இன்னொரு உதாரணத்தையும் மிக சுருக்கமாக சொல்லலாம். எவ்வாறு என்றால், ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் தனக்கு முன்னால் ஒரு தொப்பியை வைத்துக் கொண்டு, அல்லது தனக்கு முன்னால் ஒரு பணம் போடக்கூடிய ஒரு பையை வைத்துக் கொண்டு, பக்கத்திலே ஒரு பலகை இருக்கிறது, அதில் எழுதியிருக்கிறார், நான் பணக்காரர், நான் குருடர், நான் பிச்சைக்காரர், கண் குருடர். அவர் எழுதியிருக்க வாசகம் இதான், அரபுல எழுதப்பட்டிருக்கிறது, இன்னனி ரஜுல் ஆமா ஃபசாயிது, நான் குருடு மனிதன், எனக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்ப அதை அவரை கடந்து செல்லக்கூடிய அனைவரும் தங்களால் முடிந்த அளவு பணத்தை போடுவார்கள். ஆனால் வாசகம் எவ்வாறு இருக்கிறது, நான் குருட்டு மனிதன், எனக்கு உதவி செய்யுங்கள். அந்த எல்லோரும் கடந்து செல்லக்கூடியவர்கள் எவ்வளவு பணத்தை போடுவார்களோ அதே அளவுதான் அனைவரும் போடுவார்கள். அவர் மாலையாகும் பொழுது அதை தடவி பார்ப்பார், சிறிய அளவு பணத்தொகை இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். அதை கடந்து சென்ற ஒரு மனிதர் யோசிக்கிறார், அந்த வாசகத்தை நாம் மாற்றி பார்ப்போம், நாங்கள் வசந்த காலத்தில் இருக்கிறோம், என்னால் இந்த வசந்த காலத்தின் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. நான் வசந்த காலத்தில் இருக்கிறோம், அந்த
அந்த வாஸ் அந்த வாசகத்தை மாற்றுதல் முடியும். சில உலகில் நாம் இவ்வாறு சொல்வது முடியும், முடியும் முடியாது. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? முடி அங்கே இம்மன்று இருக்கிறது, இங்கே யாது யாது இருக்கிறது. யாதை நீக்கிவிட்டு முடியும் என்று நாம் போட்டாலே ஒரு இலக்கை அடைந்து விடலாம். எனவே தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது நாம் முயற்சிக்க வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். தடைகளை நீக்குவதற்கு மிக பிரதானமாக எதிர்மறை சிந்தனைகளை நீக்குவது. இவைகளை கொண்டு இன்னும் பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். இவைகளை கொண்டு எங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள முடியும். நிச்சயமாக நேர்களே, அதாவது நாங்கள் இலக்குகளை அடைகிற போது முதலாவதாக செய்ய வேண்டிய விடயம்தான் ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள், தடைகளை நாங்கள் முறியடிக்க வேண்டும். அதாவது கதவுகள் எப்போதும் திறக்கப்படுவது கிடையாது, சில போது கதவுகளை திறந்து விட்டு நாங்கள் செல்ல வேண்டும், அல்லது கதவுகளை தகர்த்து விட்டு உடைத்து விட்டு நாங்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். சில போது சுவரை உடைத்து விட்டு நாங்கள் அங்கால் குதிக்க வேண்டிய நிலைகள் ஏற்படலாம். அந்த அடிப்படையிலே தடைகள் வருவது இலக்கை அடைவதற்கு தடையாக அமையாது. தடைகளை நாங்கள் தகர்க்க வேண்டும், சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். எனது இலக்கு இதுதான் என்ற பயணத்தை நாங்கள் இன்னும் தொடர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஷேக் அவர்கள் முதலாவதாக அந்த விடயத்தை குறிப்பிட்டார்கள். அதே போன்று ஷேக் அவர்களே, ஒரு மனிதன் பொதுவான ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது சாதிப்பதற்கு கல்வி மாத்திரம்தானா? அதாவது நான் பாடசாலை கல்வியில் உதாரணமாக நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் அதிகமான பேர்கள் அந்த ஓலவலை ஃபெயாகினத்தோடு, அதாவது ஏலவல்ல ஃபெயாகினத்தோடு அவங்க யோசிக்கிறது, எனக்கு இதுக்கு பின்னால் வாழ்க்கையில் முன்னேற இயலாது, நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறது, அல்லது நான் ஒரு கடையில் கூலிக்கு வேலை செய்யணும், அல்லது நான் ஒரு தொழிலுக்கு போகிறேன், அல்லது வெளிநாடு போகிறேன் என்று இப்படியான மாற்று வழிகளை அவர்கள் கையாள்வது உண்டு. எனவே நான் கேட்கின்ற ஒரு கேள்வி என்னவென்றால், கல்வியின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் சாதிக்கலாமா, முன்னேறலாமா, அல்லது வேறு துறைகளில் அவரிடத்தில் காணப்படுகின்ற வேறு ஆளுமைகளை பயன்படுத்தியும் அவர்களுக்கு சாதிக்கலாம்? எனவே உலகத்திலே சாதித்தவர்கள், சாதனைகளை புரிந்தவர்கள், அவர்களுடைய வரலாற்று பின்னணி எப்படி அமைந்திருக்கிறது, எப்படியான சூழல்களுக்கு மத்தியில் அவர்கள் இலக்கு அடைந்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் நேர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு ஒரு யூனிவர்சிட்டியிலே ஒரு 300 உலகத்திலே மிக புகழ்பெற்ற பெரும் பணக்காரர்களை எடுத்து ஆய்வு செய்தார்கள். உலகத்திலே மிக பெரும் செல்வந்தர்கள், அதே போன்று பொருளாதார வளத்திலே முன்னேறியவர்கள், அதே போன்று விளையாட்டில் முன்னேறிய 300 பேர்களை எடுத்து ஆய்வு செய்த பொழுது இதிலே 75% ஆரம்ப காலத்திலே நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாதவர்கள், சிறு வயதிலே துன்பத்துக்குள்பாதிக்கப்பட்டவர்கள், துன்பத்துக்குட்படுத்தப்பட்டவர்கள், பாடசாலையிலிருந்து இவரால் கற்கவே முடியாது என்று அனுப்பப்பட்டவர்கள். அதிகமாக நாம் எடிசனுக்கு சொல்வதென்றால் தன்னுடைய ஆசிரியை, அவருடைய ஆசிரி அவரை உன்னால் முடியாது என்று அவர் அனுப்பப்பட்டவர், ரவி உதவக்கரை உன்னால் ஒன்றுமே முடியாது என்று அனுப்பப்பட்டவர். இவ்வாறு அதிகமானவர்கள் தான் உலகத்தில் அவருடைய தன்னம்பிக்கை கொண்டு சாதித்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும், வளமையாக நாம் பேசுகின்ற ஒரு உதாரணம், இந்த ஆமை முயலுடைய அந்த சம்பவம், போட்டி. ஆமை முயலும் போட்டி போடுகிறது. நாம் சொல்லுவோம், ஆமை வென்றதற்கான, முயல் தோத்ததற்கான காரணம் என்ன? ஒரு ஆசிரியை படிப்பித்து விட்டு மாணவர்களிடத்திலே கேட்கும் பொழுது, மாணவனிடத்திலே கேட்கும் பொழுது ஏன் முயல் தோத்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது, ஆமையும் முயலும் என்ற அந்த வாசகத்தை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதைத்தான் நானும் சொல்கிறேன், ஆமையும் முயலும் தான், அந்த கதையைத்தான் நான் சொல்லுகிறேன். அவ்வாறல்ல மாணவன் சொல்லுகிறான், அவ்வாறல்ல ஆமையும் முயலும் ஆமையும் முயற்சிக்கும். அல்லது இன்னொரு வாசகத்தை நான் மாத்தி போட்டால், முயலாமைதான் காரணம், முயற்சியின்மைதான் காரணம். அந்த அதிகமானவர்கள் அந்த கல்வி மாத்திரம் அல்ல, கல்வி முடியாதவர்கள் என்று நாம் உலகத்திலே பார்க்கின்ற பொழுது, ஆனால் கை நாட்டிடுபவர்கள் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, கை நாட்டிடுபவர்கள் அனைவரும் பாடசாலைகள் படித்தவர்கள் அல்ல, ஆனால் லவ்லிக்கிலே வேலை செய்வர்கள் எல்லாரும் ஒன்று எம்ஏ செய்திருப்பார்கள், அல்லது பிஹெச்டி செய்திருப்பார்கள், கலாநிதியாக இருப்பார்கள். ஆனால் கை போடுவார், நீங்கள் கேட்டதை போன்று படிப்பு ஒரு காரணம் அல்ல, அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு திறன் இருக்கிறதோ, தன்னை முன்னேற்ற முடியும் என்ற திறன் இருக்கிறதோ அதை வைத்து அவர் முன்வர முடியும். உண்மையிலே அதாவது அல்லாஹு தஆலா கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆளுமையை வைத்து படைத்திருக்கிறார் அல்லவா? உலகத்திலே பிறந்தவர்கள் யாருமே வீணானவர்கள் கிடையாது அல்லவா? ஒவ்வொரு அது குருடனாக இருக்கலாம், அல்லது ஊனமுற்றவர்களாக இருக்கலாம், அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் என்று நாங்கள் சொல்கிற போது கூட அங்கே அவர்களுக்கு வேறொரு விதமான திறன் இருக்கிறது. காலையாதான் கை வேலை செய்கிறது, அல்லது உங்களுடைய கண் பார்வை இல்லையா, உங்களுடைய மூளை, உங்களுடைய கை, உங்களுடைய உடல் உறுப்புகள் வேலை செய்கின்றன. எனவே நாங்கள் யாரும்
கல்வியின் மூலமாக மாத்திரம்தான் உலகத்திலே சாதனைகளை புரியலாம் என்ற சிந்தனையோடு நாங்கள் இருந்துவிடக்கூடாது. எனது குழந்தை ஒரு விடயத்தில் பாடத்தில் அதாவது உதாரணமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போட்டு கணித பாடத்திலே பலகீனமாக இருக்கிறார் என்றால் அதே குழந்தையிடத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் பேச்சாற்றல் இருக்கும் அல்லது எழுத்தாற்றல் இருக்கும் அல்லது வேறு மொழி ரீதியான ஆற்றல்கள் இருக்கும். எனவே வேறு வேறான ஆற்றல்கள் அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே நிச்சயமாக காணப்படும். அவைகளை நாங்கள் இனம் கண்டு அவர்களுக்கு நாங்கள் ஆசிரியர்களின் அடிப்படையில் பெற்றோர்களின் அடிப்படையிலே வழிகாட்ட வேண்டும் என்ற விடயங்களையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தது ஷேக் அவர்களே, சில பிள்ளைகள் அவர்களுக்கென்ற ஒரு இலக்கை வைத்திருப்பார்கள் அல்லது அவர்களுடைய அந்த ஆளுமைகளுக்கு ஏற்றவாறு ஒரு ஒரு துறையை அவர்கள் தெரிவு செய்திருப்பார்கள். இந்த நேரத்திலே பெற்றோர்களின் மூலமாக அவர்கள் சில போது திணிக்கப்படுவதுண்டு, நீ இந்த துறையில் தான் போக வேண்டும் அல்லது குழந்தை கல்வி கற்க வேண்டும் என்ற உணர்வோடு தாகத்தோடு இருக்கும். தந்தை சொல்வார், இல்லை என்னுடைய கடையை நீ பொறுப்படுத்த வேண்டும், எனது வியாபாரத்தை பொறுப்படுத்த வேண்டும். இப்படியாக ஒரு குழந்தையுடைய ஒரு மாணவனுடைய ஒரு பிள்ளையுடைய இலக்குக்கு தடையாக சில போது பெற்றோர்களும் அமைவதுண்டு. இது சம்பந்தமாக சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டிருந்த அந்த விடயம் தடையாக அமையாது என்ற, அதாவது நோயோ அல்லது கண்பொருடோ இவைகள்ல அங்கவீனர்களோ, இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த, நான் நினைக்கிறேன் 2வது நூற்றாண்டுகள் அல்லது 3வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அத்தாய்வு அபிரபா, அவரை பற்றி வருகிறது. அவர் ஒரு கண் குருடாக இருந்தார், இன்னொரு கண் அந்த பொட்டையான நிலையில் இருந்தார், கை ஊனமுள்ளவராக, கால் ஊனமுள்ளவராக, இவை அனைத்துக்கும் மூக்கு சப்பையானவராக, ஒரு அடிமையாக இவ்வாறு இருந்த மனிதர் வாலியு மக்கா, கருத்தவராக வாலியு மக்கா, மக்காவினுடைய வாலி அந்த பிரதிநிதியாக கவர்னராக அவர் மாறினார். காரணம் என்னவென்றால், அவர் அந்த இவ்வளவு அந்த திறன் அற்றவராக இருந்தும் கூட தான் ஒரு பெரிய நிலைக்கு வந்தார். அடுத்து அது, எனவே நாம் சொல்ல வருவது என்னவென்றால், அங்கவீன குறைபாடுகள் நாம் முன்னேறுவது தடை அல்ல. அடுத்ததாக நீங்கள் கேட்டீர்கள் அந்த திணிப்பது, இது உண்மையிலேயே அது ஒரு ஒரு நல்ல காரியம் அல்ல. சில எத்தனையோ பெற்றோர்கள் திணித்ததன் பிறகு அந்த குழந்தையால் முடியாத பிறகு அவர் கவலைப்படுவதுண்டு. இதனால் தான் பொதுவாக சொல்ல, குன் அந்த நீயாக, நீயாக அந்த அந்த குழந்தையிடத்திலே இருக்கின்ற இலக்கு தான் வளர வேண்டுமே தவிர, அதற்கு நாங்கள் ஊக்குவிக்க வேண்டுமே தவிர, எம்மிடத்திலே இருக்கின்ற ஒன்றை அவர்களுக்கு நாம் திணிக்கக்கூடாது. அதனால் பயன் கிடையாது என்றுதான் அதிகமான வரலாற்று ஆசிரியர்களும் வாழ்மை விருத்தி சம்பந்தமான ஆசிரியர்களும் அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார்கள். நிச்சயமாக மிக அருமையான ஒரு விடயம். மிக அவதானமாக நாங்கள் பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு அணுக வேண்டும். அவர்களுடைய நிலைகளையும் அவர்கள் எந்த துறையிலே, அது அனுமதிக்கப்பட்ட ஒரு துறையாக இருந்தால், அவர்களுடைய துறைகளை அவர்கள் தெரிவு செய்வதற்கான உரிமையை, சுதந்திரத்தை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை ஷேக் அவர்கள் ஞாபகமூட்டினார்கள். அதே போன்று ஷேக் அவர்கள் அடுத்ததாக மிக முக்கியமாக, சில மாணவர்கள் அதாவது கல்வி கற்கக்கூடிய காலகட்டத்திலே கொஞ்சம் குளப்பணி பண்ணுவார்கள் அல்லது பிரளியாக இருப்பார்கள். இவர்கள் சித்தி அடையாததுக்கான காரணங்கள், அதாவது அடிப்படை கல்விகளில் கூட சில பேர்கள் சித்தி அடையாததுக்கான காரணங்கள் பொதுவாக கேட்கின்றேன். குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு விடயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம். சில பேர்கள் முயற்சிக்கிறார்கள், ஆனால் அவர்களால் அந்த இலக்கை அடைய முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான வழிகாட்டல்கள் என்ன என்பது, இதற்கு உண்மையிலே இலக்கு இன்மைதான் காரணம் என்றால், ஒரு ஒரு உதாரணம் சொல்வார்கள், ஒரு ஒரு மைதானத்திலே ஒரு போட்டி நடைபெறுகிறது மிக விறுவிறுப்பாக. ஒரு கூட்டம் இங்கே, இன்னொரு கூட்டம் இங்கே, இரு கூட்டமும் மிக பிரபல்யமான கூட்டத்தினர். இந்த கூட்டமும் முயற்சிக்கிறார்கள், அந்த கூட்டம், ஆனால் ஒரு மணி நேரம் ஆகியும் ஒருவருமே அங்க கோல் போடவில்லை, ஒருவருமே பந்தை முயற்சிக்கிறார்கள், மிக முயற்சிக்கிறார்கள், அங்கே கோல் போடவில்லை. எல்லோரும் பார்க்கிறார், ஆச்சரியம், மக்கள் பார்க்கிறார்கள், அங்கே தீர்ப்பு செய்யக்கூடிய பார்க்கிறார்கள், எந்த விதமான கோலும் கிடையாது. இன்னும் ஒரு மணி நேரமாக இன்னும் முயற்சிக்கிறார்கள், அங்கே எந்த விதமான கோலும் கிடையாது. ஒரு மணி நேரம், இரண்டு மணி நேரம், இன்னும் ஒரு மணி நேரம் கொடுக்கலாம், மூணு மணி நேரம், மிக விருப்பமாக அங்கே மெச்சு நடைபெறுகிறது, ஆனால் யாருமே கோல் போடவில்லை. எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம், ஆனால் அதற்கு பிறகு அங்கே பார்த்தால் கோல் போஸ்டே கிடையாது, கோல் போஸ்டே கிடையாது. இவ்வாறுதான் வாழ்க்கையிலே நாம் விளையாடுகிறோம், எத்தனையோ நிலைகளை அடைகிறோம், ஆனால் இலக்கற்றவர்களாக வாழ்கிறோம். அப்ப அந்த மாணவர்கள் இலக்கற்றவர்களாக இருக்கும் பொழுதுதான் உண்மையிலே அவர்களால் அந்த பந்தை சரியான இடத்திற்கு வீச முடியாமல் இருக்கு. எனவே இலக்குள்ளவர்களாக தான் நாம் வாழ வேண்டும் என்று, இலக்கற்றவர்களாக வாழக்கூடாது. நாம் சொல்லுவோம், அது துடுப்பில்லாத அந்த படகு செல்ல முடியாது ஒன்று இலக்கில்லாத ஒரு பயணம், அது உண்மையிலே அது பிரயோசனமற்ற ஒரு பயணமாக இருக்கிறது. இன்னும் ஒரு மிக ஒரு அழகான உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 40வது மாடியிலே, நமது நாட்டிலே மிக குறைவு, 40வது மாடியிலே
மின்சாரம் மின் கட்டாகிவிட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது. உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தொலைபேசியை தொடர்பு கொண்டுகிறார்கள், மின்சார நிலையத்துக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு இங்கே துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். அவர்கள் இருவரை அனுப்புகிறார்கள். பொதுவாக இருவர் வந்தால் அதிலே ஒருவர் பெரியவராகவும் இன்னொரு சிறியவராகவும் இருக்கும். அவர்கள் சாமான்களை எல்லாம் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதே அந்த அந்த இடம் செய்வதற்காக அந்த இடத்திற்கு அந்த கட்டிடத்துக்கு வருகிறார்கள். அங்கே லிப்ட் வேலை செய்யவில்லை, எனவே அவர்கள் அந்த படியின் ஊடாக நடந்து செல்கிறார்கள். ஒருவர் என்னை போட்டு கொடுத்தவராக இருந்தால் மிகவும் கஷ்டப்பட்டு மேலே ஏற வேண்டும். இவ்வாறு கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஏறி 40th படிக்கு வந்து விடுகிறார். வேலையை செய்கிறார். 40th மடிக்கு வேர்த்து விறுவிறுத்து கஷ்டப்பட்டு, உண்மையிலேயே உடம்பு கூடியவர் ஏறுவது என்பது மிக கஷ்டம். 40 மாடி ஏறுவது கடினமான விடயம். வேர்த்து 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 விறுவிறுத்து இப்பொழுது ரெண்டு பேரும் அங்கே மேலே ஏறியவுடன் மனசுக்கு ஒரு நிம்மதி. அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அல்ஹம்துலில்லாஹ் என்று பலமுறை சொன்னவர்களாக அங்கே பெரியவர் நாளைக்கு போன்று பெரியவர் சிறியவரை பார்த்து சொல்கிறார், இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று சந்தோஷம் தரக்கூடிய விடயம், இன்னொன்று கவலையான விடயம். அப்பொழுது சிறுவர் சொல்கிறார், இந்த நேரத்தில் இவ்வாறு விறுவிறுத்திருக்கின்ற இவ்வாறான கஷ்டமான நிலையில் இருக்கின்ற பொழுது சந்தோஷமான செய்தியை சொல்லுங்கள். முதலில் சொன்னால் அல்லாஹ்வுக்கே புகழைத்தும் மீண்டும் அல்லாஹ்வுக்கே புகழைத்தும் மீண்டும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கே புகழைத்தும் நாம் வர வேண்டிய இடத்தை வந்து சேர்ந்து விட்டோம். இப்பொழுது ஒரு பெருமூச்சு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று இருவரும் அடைந்து விட்டோம். பிறகு அவர் இரண்டாவது கவலையான விடயங்களை கூறுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் கேட்கிறார், ஓகே நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். கவலையான விடயம் என்னவென்றால், நாம் வர வேண்டிய மாடி கட்டிடம் இதுவல்ல, இதோ உன்னால் தெரியக்கூடிய கட்டம். நாம் வர வேண்டிய கட்டம் இதுவல்ல, இதோ உன்னால் தெரிகின்ற கட்டம். இதை வைத்து இந்த உதாரணத்தை வைத்து நாம் பார்க்கிறோம். எவ்வளவு காலங்கள் நாம் செலவழித்திருக்கோம், ஆனால் இலக்கற்றவர்களா? அப்ப இலக்கு இதோ அங்கே இருக்கிறது. நான் அதிகமாக அரபு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சொல்வது, என்னுடைய உஸ்தாத் உங்களுடைய தந்தை அபுல் ஹசன் அசரத் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசகம் இப்பொழுதும் அது காதிலே ரீங்காரம் விடுகிறது. நீ 4 வருடங்கள் படிக்கிறாய், 5 வருடங்கள் படிக்கிறாய், உன்னால் ஒரு அரபு வார்த்தையை பேச முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய குழந்தை 6 வயது குழந்தை 6 மாதம் படிக்கிறது ஆங்கில பாடசாலை, மிக சரளமாக அது ஆங்கிலத்தை பேசுகிறது. ஆனால் நீங்கள் பேசாமல் இருக்கின்ற மிக தூச்சக்கூடியவராக அதிலே அவர் மிக ஒரு கடினமாக இருந்தார். அந்த அவருடைய கௌரவ பிரகாசமாக்கி வைக்கவும் அடிக்கடி எம்முடன் பயணித்த மாணவர்களும் அவரிடத்தில் கற்ற மாணவர்கள் அவர்களும் அறிவார்கள். இந்த வாசகத்தை அவர் அடிக்கடி சொல்வார். அதைத்தான் நாம் சொல்கிறோம். ஏன் முயற்சியின்மை முதலாவது காரணம், அடுத்தது அதற்கு முதன்மையாக இலக்கற்ற காரணம். நான் என்ன செய்ய போகிறேன், எதை செய்ய போகிறேன் என்ற இலக்கற்ற காரணத்தினால் தான் இவ்வாறு மாணவர்கள் பின்னடைவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஷேக் அவர்களே, அடுத்ததாக நாங்கள் இப்போது பொதுவாக நாங்கள் பேசினோம், மாணவர்கள் எவ்வாறு இலக்கு அடைய வேண்டும், அல்லது பெற்றோர்கள் மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய துறைகளை அவர்கள் தெரிவு செய்வதற்கான சுதந்திரத்தை வழங்க வேண்டும், எதையும் திணிக்கக்கூடாது என்ற விடயங்களை நாங்கள் இன்று ஷேக் அவர்களோடு கதைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் ஷேக் அவர்கள் நீங்கள் இறுதியாக பேசுகிற போது இந்த மொழி சம்பந்தமாக பேசினீர்கள், அதாவது அரபு மொழி சம்பந்தமாக அல்லது ஆங்கில மொழி சம்பந்தமாக நீங்கள் கதைத்திருந்தீர்கள். பொதுவாக இன்று பல மதரசா மாணவர்கள் ஆசைப்படுகிறார்கள், நாங்கள் படிப்பது அரபு மொழி, அதாவது எங்களுடைய நாங்கள் சகல நூட்களும் எங்களுடைய குர்ஆனை எடுத்துக்கொண்டால் கூட நாங்கள் அது அரபு மொழியிலே இருக்கிறது, ஹதீஸுக்கள் அனைத்தும் அரபு மொழியிலே இருக்கிறது, எங்களுடைய சட்ட நூட்கள் அனைத்தும் அரபு மொழியிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அரபு மொழியோடு சம்மந்தப்படுகிறது. அதாவது பாருங்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 வேளைகள் தொழுகிறார் என்றால் 17 ரக்காத்துகளை அவர் தொழுகிறார். 17 ரக்காத்துகளிலும் அவர் ஓதுவது சூரத்துல் ஃபாத்திஹா, அது அரபு மொழியில் தான் இருக்கிறது, அரபு மொழியில் தான் ஓத வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று அதிகமான மாணவர்கள் எங்களிடத்தில் கேட்பதுண்டு, அவர்கள் அரபு மொழியில் பேச வேண்டும், நன்றாக எழுத வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ஆனால் அவர்களால் பேச முடியாமல் இருக்கிறது. எனவே நீங்கள் இன்று எங்களுடைய நிகழ்ச்சிகளை மதரசா மாணவர்களும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்களும் பார்க்கிறார்கள். நாங்கள் பொதுவாக பேசியிருந்தாலும் இந்த மதரசா மாணவர்கள் அரபு மொழியை வளர்த்து கொள்வதற்காக என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும், எவ்வாறு அவர்கள் அந்த பேச்சுத்திறனை சரளமாக பேசுகின்ற பேச்சுத்திறனை அவர்களுக்கு மத்தியிலே வைக்க இல்லாமல் அன்றாடம் உரையாடுகிற போது அரபு மொழியிலே அவர்கள் பேசக்கூடியவராக அவர்கள் மாற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களை மாணவர்களுக்கு சொல்லுங்கள்.
உண்மையிலேயே மொழி என்பது அது எந்த ஒரு மொழியாக இருந்தது, ஆங்கில மொழியோ அல்லது அரபு மொழியோ எது ஒரு மொழியாக இருக்கலாம், நாம் ஏதோ பேசக்கூடிய அந்த தமிழ் மொழி மிகவும் கஷ்டமான மொழிகளில் ஒன்று, எத்தனையே வார்த்தைகள் உள்ளது. ஆனால் அரபு மொழி என்பது ஒரு செறிவான ஒரு வார்த்தைகள் நிரம்பிய ஒரு மொழி. ஆனால் எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எப்பொழுது நாம் அதை இலேசு என்று எடுத்துக்கொள்கிறோமோ அப்பொழுது அது இலேசாக அமையும். ஆனால் இன்று விடக்கூடிய தவறு யாரும் குறைவாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஆசிரியர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு தப்பு தவறுகள் இருக்கிறது. என்னுடைய ஆசிரியரை பொறுத்தவரை அல்ல, அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். உங்களுடைய தந்தை அவர் மிகவும் அரபு பேச வேண்டும் என்பதிலே மிகவும் கடினமாக இருந்தார். கடினத்தன்மை அவருடைய அந்த அதை வர்ணிக்க முடியாத அவ்வாறு கடினத்தன்மை. சில வேளை சில பொழுதுகளிலே அவர் ஐந்து பயிற்சிகளை தரும். உண்மையிலே ஐந்தும் பாரமானதாக இருக்கும். எங்களிடத்திலே கேட்பார், ஐந்து போதுமா என்று கேட்பார். நாங்கள் போதும் என்போம். அப்பொழுது அவர் சொல்வார், போதும் என்று சொன்னபடியினால் நீங்கள் இன்னும் ஒரு ஆறாவது பயிற்சி எழுதுங்கள் அல்லது ஏழாவது பயிற்சி எழுதுங்கள் என்று எங்களை ஒரு வற்புறுத்தி இந்த நிலையை கொண்டு வந்தார். உண்மையிலேயே அவர் செய்த அவர் எங்களுடன் அரபுலையே பேசுவார், அதற்காக மிக முயற்சி செய்தார். எனவே ஆசிரியர்கள் முற்று முழுதாக அந்த மாணவர்களை மேல் நோக்கி ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஆசிரியர்களுடைய பங்களிப்பு மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைய கால பொழுதுகளிலே ஒரு விமர்சன பார்வையாக பார்த்த போதிலும் ஆசிரியர் மொபைலை எடுத்துக்கொண்டு பாடசாலைக்கு செல்கிறார், அதே போன்று வகுப்பறைக்கு செல்கிறார், அதே நேரத்தில் அவருக்கு யாராவது தொலைபேசி தொடர்பு அதிலே பேசுகிறார், அந்த நேரங்களும் வீணடிக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இது உண்மையான ஒரு கசப்பான ஒரு உண்மை. எனவே நாம் அரபு மொழி நடத்தக்கூடிய ஆசிரியர்களும் இதிலே ஒரு மிகவும் ஒரு இறைவனை பயந்த ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும். அத்தோடு நாம் அவர்களுக்கு எப்பொழுது அவர்கள் எம்மிடத்திலே அமானிதமாக தரப்பட்டவர்கள், அவர்களை நாம் எந்த வழியில் காட்டுகிறோமோ அந்த வழியை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் செல்வார்கள். நாம் 20 வீதமாக இருந்தாலும் கூட, மாணவனுடைய முயற்சி 75 வீதமாக இருந்தாலும் கூட, நாம் அவர்களை காட்டுகின்ற வழி என்னுடைய உஸ்தாதைத்தான் நான் உதாரணமாக கூற முடியும். அவர் சொல்லுவார், உனக்கு ஏதாவது தெரியாவிட்டால் ஒரு புதிய புத்தகத்தை அந்த வகுப்பறை கொண்டு செல்கின்ற பொழுது மாணவன் பார்ப்பார், இந்த ஆசிரியர் வாசியக்கூடிய திறனுள்ளவராக இருக்கிறார். ஏன் புதிய புத்தகத்தை அவன் பார்க்கிறான், புதிய தலைப்பை பார்க்கிறான். அப்பொழுது அவனுடைய மனதில் அந்த அணுகுமுறை அந்த அவனுக்கு. ஆனால் ஆசிரியர் உண்மையிலே வாசிக்காதவராக இருந்தாலும் கூட அவர் தெளிவாக சொல்வார், நீ வாசிக்காத பொழுதில் கூட ஒரு புதிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் மாணவன் அந்த தலைப்பை பார்த்து இவர் வாசிக்கக்கூடியவராக இருக்கிறார், நானும் வாசிக்க வேண்டும் என்ற ஆசை அவனிடத்திலே தன்னம்பிக்கை அவனிடத்திலே வளரும். எனவே நாங்கள் தான் முழுமையான வழியை காட்ட வேண்டும். எவ்வளவு வழிமுறைகள் இருக்கிறது, நாம் அந்த வழிமுறையை கையாளவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த காலத்தை பொறுத்தவரையில் எல்லா புத்தகங்களும் PDF வடிவத்திலும் எல்லா புத்தகங்களும் அங்கும் இங்கும் கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் உண்மையிலே அந்த அரபு மொழி வளர்த்து கொடுக்கிற நாடு அந்த மகாராக்களை அது கிராஅத்தன் கிதாபத்தன் தஹதுதன் இவ்வாறான அந்த நான்கு முறைகள் எழுத்து ரீதியான இந்த நாலு அடிப்படைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் சரிந்தே நிறைவாகவே காணப்படுகின்றன. எனவே அதை கொண்டு மாணவர்களை நாம் உயரிய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். மாணவர்கள் பேசுகிறார்களா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டும். அவர்கள் பேசுவதற்கு முன்னால் நாமே அவர்களிடத்திலே பேச வேண்டும். இவ்வாறு அவர்களுக்கு முன்மாதிரியாக அமைகின்ற பொழுது எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை, ஒரு அரபு மொழியை வளர்க்கின்ற ஒரு சமூகத்தை, மொழியை வளர்க்கின்ற ஒரு சமூகத்தை நாம் இன்று எவ்வாறான முயற்சி நடைபெறுகிறதா, இன்று ஹொத்துபாக்களை கூட அரபை நீக்க வேண்டும் என்ற சில முயற்சிகளும் இன்று நடைபெறுகிறது. இவக்கு ஒரு சந்தர்ப்பம், ஹொத்துபாக்களில் தான் அரபு மொழியை பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். பாரம்பரியமாக நாட்டிலே பல வருடமாக அரபு பேசி வந்த வழிமுறை உண்மையிலே ஹொத்துபா 2.5 பகரமாக தரப்பட்டபடியால் அது அரபிலே தான் ஓதப்பட வேண்டும். அதை கூட இன்று நாம் என்ன செய்கிறோம், அதையும் கூட நீக்கக்கூடிய சில முயற்சிகளை நாம் பார்க்கிறோம். எனவே அரபு மொழி என்பது நாம் அதை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, குரானுடைய மொழி நான் சொல்வது என்னவென்றால் لو كانت هناك لغه افضل من هذه اللغه لاختارها الله لكتابه உண்மையிலேயே இது அல்லாஹ் வேற ஒரு மொழி சிறந்த மொழியாக இருந்திருந்தால் உண்மையிலேயே அல்லாஹ் வேற மொழியை தேர்ந்தெடுப்பான். உண்மையிலேயே அல்லாஹ் குர்ஆனை தன்னுடைய கலாமை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் இந்த அரபு மொழி ஒரு சிறந்த மொழி. இதை நாம் மனதால் நேசிக்கின்ற பொழுது உண்மையிலேயே அதை பேசக்கூடிய அந்த வாய்ப்புகளும் நமக்கு நிறைய கிடைக்கும். நேர்களே, மிக அருமையாக குறிப்பாக மதரசா மாணவர்களே, அதே போன்ற ஆசான்மார்கள், உலமாக்களே, நாங்கள் அரபு மொழியை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் எங்களுடைய நாட்டிலே தாய்மொழியாக தமிழை நாங்கள் பேசினாலும் பரவாயில்லை, நாங்கள் மதரசாவுடைய அந்த சூழல் இருக்கின்ற போது அல்லது உலமாக்கள் நாங்கள் பழகி பேசுகிற போது, ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று சாதாரண ஒரு குழந்தை, சர்வதேச பாடசாலையிலே படிக்கின்ற ஒரு குழந்தை சரளமாக அந்த ஆங்கில மொழியை பேசுகிறதே, அங்கு எடு என்று சொல்வதும் வா என்று சொல்வதும் போ என்று சொல்வதும் ஆங்கிலத்தில் தான்.
சிறுவர்களாக இருக்கிறார்கள். ஆங்கிலம் எந்த வார்த்தையும் கூட அவர்களுக்கு தெரியாது. அங்கு ஆசிரியர்கள் அங்கு வகுப்பறையிலே அங்கு ஆங்கில மொழியால் பேசுகின்ற காரணத்தினால் அது அந்த குழந்தையுடைய மனதில் பதிகிறது. அந்த குழந்தை சரளமாக 5-6 வயதிலே பேச ஆரம்பிக்கிறது. எனவே நாங்கள் பேசுவோம், பேச்சின் மூலமாகத்தான் பேச்சு வரும் என்ற அடிப்படையிலே என்னால் முடியாது, நாங்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள், நாங்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழ்கிற சூழலிலே வாழ்கிறோம் என்று இந்த காரணங்களை நாங்கள் அடிப்படையாக வைத்து நாங்கள் பலவீனம் அடைந்துவிடக்கூடாது, நிச்சயமாக முன்னேறலாம். மிக இலகுவான ஒரு மொழியாகத்தான், அழகான ஒரு மொழியாக, இலகுவான ஒரு மொழியாக, ரத்தின சுருக்கமான ஒரு மொழியாகத்தான் அரபு மொழி இருக்கிறது. எல்லோராலும் படிக்கலாம், வாசிக்கலாம், விளங்கலாம், பேசலாம் என்ற விடயத்தை ஷேக் அவர்கள் அழகாக ஞாபகமூட்டினார்கள். அதற்கான வழிமுறைகள் அது ஆசானிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒரு ஆசான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர் அரபு மொழியை அரபு மொழியுடைய லைப் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அதற்கான முயற்சி அவர் செய்கின்ற முயற்சியை 100 அவர் செய்ய வேண்டும். மாணவர்களையும் அதற்காக வழிகாட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இறுதியாக ஷேக் அவர்களை மிக முக்கியமான ஒரு விடயம், மதரசாவுடைய படிப்பாக இருக்கலாம் அல்லது ஏனைய படிப்புகளாக இருக்கலாம், துறை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், முன்னேற்றத்துக்கு வறுமை தடையாக அமையுமா? ஒருவருடைய முன்னேற்றத்துக்கு மேம்பாட்டுக்கு வறுமை தடையா? அதற்கான பதிலே சொல்லுங்கள். இந்த பதிலை சொல்வதற்கு முன்னால் அரபு மொழி சார்ந்த விடயத்தை கேட்டது. அரபு மொழி உண்மையிலே மிக லேசான மொழி. நாம் இன்று குரானுக்கு பக்கத்திலே புகாரியை வைக்கிறோம். மகரிப்காரர்களை தவிர, மொரோக்கோக்காரர்களை தவிர அவரிடத்திலே குரானுக்கு அடுத்தபடியாக முஸ்லீம் கிரந்தம் கருதப்படுகிறது. அது அல்லாத முழு உலகமும் புகாரியை ஒரு பெரிய ஒரு இடத்திலே அந்தஸ்திலே வைக்கிறது. இந்த இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தை எழுதினார்கள். அவர்கள் அரபியோ அல்லது அவருடைய தாய் ஒரு குழந்தை என்று சொல்வார்கள், அந்த இயல்பாகவே தன்னுடைய தாயிடமிருந்து மொழியை கற்றுக்கொள்கிறது. அந்த குழந்தை இமாம் புகாரி அவர்கள் கற்றுக்கொண்ட விதம் அரபு மொழி அல்ல, அவருடைய தாய் அரபு மொழி நாட்டில் பிறந்தவர் அல்ல, அவருடைய தாய் அரபு மொழியை பேசக்கூடியவரும் அல்ல, அவர் வளர்ந்த சூழல் அரபு சூழலும் அல்ல. அவ்வாறு இருந்து கூட இன்று அவர்களுடைய புத்தகத்தை நாம் குரானுக்கு அடுத்தபடியாக வைக்கிறோம். என்ன காரணம்? அவர்களிடத்திலே ஒரு புறம் அவர்கள் ஹதீஸே இருந்த அந்த ஆசையுடன் சேர்த்து அரபு மொழியில் உள்ள ஆசையும் அதையும் அதிகமான அது பேசப்படாத ஒரு விடயம். அரபு மொழியில் இவ்வாறான ஆழம் இருக்கின்ற பொழுதுதான் அது குரானின் பக்கத்து பக்கத்தால் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் புகாரி என்றால் மதீனாவிலே பிறந்தவர், அரபியாக இருக்கலாம் இல்லை, அவர் அரபியும் கிடையாது, அரபு குடும்ப பின்னணி கொண்டவரும் கிடையாது. ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று அரபு மொழியோடு சம்பந்தம் இல்லாத குடும்பத்தில் பிறந்து குர்ஆனுக்கு அடுத்ததாக அரபு மொழியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலாக அது இருக்கிற சொல்லுங்கள். அப்போ குரானுக்கு அடுத்தபடியாக நாம் தசுபிஹி வநஃப்தஹரு பிஹி பிஹாதல் கிதாப், உண்மையிலே இந்த புத்தகத்தை நாம் இன்று தலைக்கு மேலே தூக்கி வைக்கிறோம், நாம் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கிறோம். சிலபோது புகாரி புகாரி என்ற பெயரில் எத்தனை எழுத்து இல்லை என்று எத்தனை எழுத்து இருக்கிறது என்று தெரியாதவர்கள் கூட இந்த ஹதீஸ் புகாரியில வருகிறான்னு கேட்கிறார்கள். அதாவது உலமாக்கள் சொல்கிற போது புகாரி இமாம் அரபியா அஜமியா கருப்பா வெள்ளையா என்று தெரியாதவர்கள் கூட புகாரியில வருதான்னு சொல்லி ஏதோ புகாரி மாத்திரம்தான் ஹதீஸ் கிரந்தம் என்று விளங்குகின்ற அளவுக்கு புகாரியை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய பின்னணியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், அந்த அளவுக்கு புகாரி இமாம் அரபு மொழியிலே மிக லைப்புள்ளவர்கள் என்றால் ஒரு ஹதீஸை சொல்ல முடியாது. அரபிலே ஆழம் ஆழம் இல்லாதவரை ருசூக் என்பார்கள், ஒரு ஆழம் இருக்க வேண்டும். அந்த இமாம் புகாரி அவர்கள் ஆழம் அடுத்ததாக இலக்கு அடைந்தார்கள் சம்பந்தப்பட்ட விடயம். உண்மையிலே அதாவது அவருடைய தாயுடைய மொழியோ அல்லது அவர் வாழ்ந்த சூழலோ அவருடைய அந்த இலக்கை அடைவதற்கு தடையாக இருக்க தடையாக இருக்கல. அரபு மொழியும் கற்றவர்கள் ஹதீஸ்லையும் மிகப்பெரிய ஒரு துறை சார்ந்தவர்களாக. அடுத்ததாக ஏழ்மை ஒரு தடை அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போன்று 300 வீதமான உலக புகழ் பெற்றவர்களை சாதனையாளர்கள் ஆய்வு செய்த பொழுது ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் அதிலே 70 வீதமானவர்கள் ஏழையாக பணமற்றவர்களாக எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாதவர்கள், அனாதைகளா. சில போது சொல்லுவார்கள் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தவர்கள் அவர் கூட செருப்பு தைக்கிறவராக இவ்வாறெல்லாம் இருந்தார் என்பதால் உலகத்தில் மிக பிரபலியமான அதாவது எங்களுடைய ஆசிய நாட்டிலே பிரபலியமான ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட். இதை பொறுத்த மட்டும் இந்தியாவில் இருக்கிறார் கிரிக்கெட் நட்சத்திரம் என்று சொல்ல வேண்டும் சச்சின் டெண்டுல்கர். அவருடைய வரலாற்றை கூட நான் படித்தேன். அவர் ஓலவலில் கூட ஃபெயில் ஆகியிருக்கிறார். இன்று இந்தியாவிலே மிக அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒருவராகவும் நேசிக்கக்கூடிய மக்கள் நேசிக்கப்படக்கூடிய ஒருவராகவும் பிரபல்யத்தில் உச்சத்தை அடைந்த ஒருவராகவும் இருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர். இனி அவருடைய அந்த ஆரம்ப அந்த நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவருடைய அந்த கல்வியில் ஏற்பட்ட பலவீனமோ அல்லது அவருடைய ஆரம்ப வறுமை நிலையோ அவருடைய முன்னேற்றத்துக்கு அதுக்கு தடையாக இருக்கவில்லை. சொல்லுங்கள், துமரை பற்றியும் சொல்லுவார்கள் வேறெல்லாம் கழுதை மீக்குதான் தகுதியானவர்கள் என்ற வாசகம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்சி பொறுப்பை எடுத்தவர் ஹசரத் உமர் இன்று கூட புகழப்படக்கூடிய அதாவது அவர் உண்மையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பார்க்கிற போது ஆரம்ப காலத்திலே
சிறு பிராயத்திலே கூலி வேலை செய்திருக்கிறார். தந்தையினால் திணிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து ஒட்டகங்களை மேய்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒருவராகவும் இருந்திருக்கிறார். பிற்காலத்தில் அவர் ஹலிஃபாவாக மாறியதை இட்டு அவர் கூட ஆட்சி செய்யப்பட்டிருக்கிறார். சொல்லுங்கள். இதனால் எனவே இந்த பணம் என்பது இது ஒரு முன்னேற்ற பாதைக்கு தடை அல்ல. பணம் தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, ஏழ்மை தடை அல்ல. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். ஏழ்மை ஒருபோதும் தடையாக மாற மாட்டாது. எனவே ஏழை 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 இன்று இன்று அதிகமாக பணம் படைத்தவர்கள் அனைவரும் ஒரு பொழுது அவர்கள் ஏழையாக இருந்தவர்கள் தான். அதனால தான் உதாரணமாக சொல்லுவார்கள், குல்லு மலிக்கின் அலீமின் காண திஃப்ளன் பாக்கியன். ஒவ்வொரு இன்று தலைவர்களாக ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு பொழுது அவர்கள் அழுது கொண்டிருந்த சிறிய குழந்தைகள் தான். குல்லு பினா இன் வஹ்மி, நாம் பார்க்கக்கூடிய வானலா உயர்ந்த கட்டிடங்கள் அனைத்தும் ஒரு பொழுது பினா ஒரு முகத்தத்தோடு ஒரு வரைபடமாக கீறப்பட்ட ஒன்றுதான் இப்பொழுது. அதே போன்று நாம் முன்னாள் நீ எவ்வாறு இருக்கிறாய் என்பதல்ல, முந்தி எவ்வாறு இருந்தாய் என்பதல்ல, மாதாசத்த கூணு கதை நாளை நீ எவ்வாறு ஆகப் போகிறாய் என்பதுதான் மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆம்நேயர்களே, மிக அருமையாக ஷேக் அவர்கள், வறுமை தடை அல்ல, பலவீனம் தடை அல்ல, உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்கள் அல்லது பலவீனங்கள் முன்னேறுவதற்கு தடை அல்ல என்பதை மிக அருமையாக குறிப்பிட்டார்கள். நாங்கள் எங்களுடைய சவால்களையும் தடைகளையும் நாங்கள் உடைத்து கொண்டு எங்களுடைய இலக்கு அடைய வேண்டும் என்று பேசிக்கொண்டு வருகிறார். இறுதியாக ஷேக் அவர்களே, ஓர் இரண்டு நிமிடத்துக்குள்ளால் எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளைஞர் சமூகத்துக்கு, அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு, அவர்களுடைய எழுச்சிக்கு, அவர்களுடைய எதிர்கால பயணத்துக்கு நீங்கள் ஒரு சில வரிகளை சொல்லுங்கள். உண்மையிலே சொல்வதென்றால், எம்மை சூழ உள்ள அனைத்தும் ஏதோ ஒரு விடயத்தையும் கற்றுத்தருகிறது. நாம் சாதாரண ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டால் சொல்வார்கள், அந்த பென்சில் எமக்கு பல விடயங்களை கற்றுத்தருகிறது. ஒரு பென்சில் அதற்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, எழுதுதலோ அல்லது வரைதலோ ஒரு இலக்கு இருக்கிறது. எனவே மனிதன் உலகத்திலே வாழ்கிற பொழுது வாலிபர்களே, மாணவர்களே, நமக்கென ஒரு இலக்கை அமைத்து கொள்ளுதல் வேண்டும். அதே போன்று அந்த கூர் உறுதியானதாக, உள்ளுக்கு இருக்கின்ற அந்த கூர் உறுதியானதாக இருக்க வேண்டும். கூர் உறுதியாக இருக்கின்ற பொழுதுதான் அதிலே எழுத முடியும், அல்லது அந்த பென்சில் உடைந்து விடும். இவ்வாறு எம்மிடத்தில் இருக்கின்ற உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உறுதிப்பாடு தான், உறுதிப்பாட்டை கூட நாம் முன்னேற முடியும். அதுபோன்று சொல்லுவார்கள், பென்சிலே ஒரு இரேசர் இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியருடைய பென்சிலாக இருந்தாலும் கூட அதிலே இரேசர் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு தவறு விடுகின்ற பொழுது அதை அழித்துக் கொள்ள வேண்டும், திருத்தலாம். அவ்வாறு நாம் தவறு வருகின்ற பொழுது வாழ்க்கையிலே, இந்த மனிதன் என்ற அடிப்படையில் தவறு வருகின்ற பொழுது அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுபோன்று இன்னும் சொல்லுவார்கள், பென்சில் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்களில் ஒன்றுதான், சாதாரணமான பென்சிலில் பாடம் இருக்கிறது. இந்த பென்சில் ஒரு ஒரு வரைபடத்தை நாம் வரைந்து விட்டோம் என்றால் அது காலம் காலமாக அது ஒடி கொடுத்து கொண்டு பிரியோசம். எனவே உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு அடையாளத்தை விட்டுவிட்டு நாம் செல்ல வேண்டும். எவ்வாறு அந்த வரைபடத்தை வரைகின்ற பொழுது அது நாம் மறைத்த பிறகும் அது அடையாளத்தை விடுகிறதோ, அதுபோன்று நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைக்கின்ற பொழுது கூட நாம் என்ன செய்யணும், அடையாளத்தை விட்டுவிட வேண்டும். இந்த இவ்வாறான விடைகளை ஒரு சாதாரண ஒரு பென்சில் கற்றுத்தருகிறது என்றால், எமக்கு புத்தி இருக்கிறது, எமக்கு உடல் அமைப்புகள், எமக்கு எல்லா நியமத்துகளையும் அருட்புடைகளையும் இறைவன் எமக்கு வழங்கியிருக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு தகுதி உள்ளவர்கள் முன்னேறியம்மால் வர முடியும். எனவே எம்முடைய இலக்குகளை அமைத்துக் கொள்வோம், திட்டமிடுவோம் தன்னம்பிக்கையுடன். அதே போன்று எதிர்மறை சிந்தனைகளை விட்டு நல்ல சிந்தனைகளை, நேர்மறைகளை சிந்தனையை கொண்டு நாம் முன்னேறுவதற்கான முயற்சிகளை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எமக்கு வழிகளை திறந்து தருவார். ஆம்நேயர்களே, மிக அருமையான விடயங்கள், எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விடயங்கள், இன்னும் முன்னேற வேண்டும் என்ற விடயங்களை தூண்டுகின்ற அழகான அற்புதமான விடயங்களை ஷேக் அவர்கள் அவருடைய அந்த பாணியிலே அழகாக எங்களுடைய நேர்களுக்கு முன்வைத்தார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, பெற்றோர்கள், ஆசான்மார்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு உந்து சக்தியாக, மிக சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிகாட்டலாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அது மறுமை சார்ந்த விடயத்துக்கு நாங்கள் உழைப்பதாக இருந்தாலும் ஒரு இலக்கை நாங்கள் வைத்து பயணிக்கின்றோம். இரண்டு ரக்கா தொழுகிறோமா, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கிறோம். அதே போன்று உலகத்தில் நாங்கள் சில விடயங்களை சாதிக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு முயற்சி அவசியம். அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிற போது எல்லாவற்றுக்கும் முதன்மையாக நாங்கள் அதனை சரியாக திட்டமிட வேண்டும் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிட்டார்கள். திட்டமிட்ட இலக்கை நாங்கள் அடைகிற போது தடைகள் வந்தால் தடைகளை முறியடைத்து தகர்த்து உடைத்து நாங்கள் மீண்டும் பயணிக்க வேண்டும். நிராசை ஆகிவிடக்கூடாது, பலவீனமாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது.
நாங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு சூழல் உள்ள சூழலை பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, சுற்றுச்சூழலிலே வாழ்கின்றவர்கள் சொல்கின்ற விமர்சனங்கள், அவர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் அனைத்தையும் நாங்கள் உள்வாங்கி நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் தோல்வி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது, வெற்றி அடையலாம். நாங்கள் எங்களுக்கென்ற ஒரு நோக்கத்திலே பயணிக்க வேண்டும் என்ற ஆழமான, அழகான, அற்புதமான விடயங்களை, வழிகாட்டல்களை எங்களுடைய மதிப்புக்குரிய ஷேக் அவர்கள் நேர்களுக்கு மிக அருமையாக முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையில் இவ்வளோ நேரமாக சிரமம் பாராத எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து மாணவர்கள், பெற்றோர்கள், அதே போன்று தொழிலாளர்கள், கைத்தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று சமூகத்தில் பல வகுப்புகளாக வாழக்கூடிய எல்லோருக்கும் தேவையான அருமையான புத்திமதிகளை ஷேக் அவர்கள் முன்வைத்தார்கள் இவ்வளவு நேரமாக. அதுக்காக நாங்கள் எங்களுடைய பிரேடிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நாங்கள் ஆழமான நன்றிகளை ஷேக் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகுமுல்லாஹு கைரா ஷேக். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகளை இவ்வளவு நேரமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர்கள், மாணவர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள் எல்லோர்களுக்கும் எங்களுடைய ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை நாங்கள் எத்தி வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் இந்த இவ்வாறான நிகழ்ச்சிகளை பரப்ப வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் டிவியில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பு செய்தாலும் கூட ஆங்காங்கே வாட்ஸ்அப் குழுமங்களில், அதே போன்று ஃபேஸ்புக், யூடியூப் தளங்களில் கூட எங்களுடைய நிகழ்ச்சி மக்களுக்கு மத்தியில் பகிரப்பட்டு வருகிறது. இவைகளை கேட்டு, நாம் கேட்டு பயன்பெறுவதை போன்று மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் அவைகளை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்ற பணிவான ஒரு வேண்டுதலை முன்வைத்துவிட்டு, அதே போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி வார வாரம் நேர்களுக்கு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இது அமையும் என்ற எதிர்பார்ப்போடு, இன்னும் அடுத்த வாரமும் இது போன்ற நிகழ்ச்சிகள் பிரே டிவியின் ஊடாக நேர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை கச்சிதமான முறையில் நடத்துவதற்கு எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகின்ற எங்களுடைய சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்து, தொழில்நுட்ப உதவியில் ஈடுபடுகின்ற சகோதரர் உமேர் நௌஷாத் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் துஆக்களையும் நாங்கள் செய்து கொண்டு, இன்னும் ஒரு நூறு ஹிலால் நிகழ்ச்சியினூடாக அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். ஆஹிரத் அவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. مرحب يا هلال.